வாட் இஸ் மீன் பை innate? Innate, அப்படின்னா என்ன வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்னேட் இட் இஸ் இன் போர்ன் ஆர் நேச்சுரல் பிறப்போ அதாவது பிறப்போடு அல்லது இயற்கையாகவே அப்படின்றது தான் இது கொண்ட நான் சார் Pick out the rhyming words. இதில் வரக்கூடிய rhyming words. rhyming words நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போயம் எடுக்கும் போதே முடியக்கூடிய வார்த்தைகள் அதாவது ஒவ்வொரு லைலி முடியக்கூடிய வார்த்தைகள் ஒரே மாதிரியான சவுண்டை கொண்டு இருக்கணும் அப்படின்னு அந்த வகையில் பார்த்தோம்னா இங்கே ஸ்டேக் ஃபேக் அப்படின்ற ஒன்று தான் ஒரே மாதிரி வருது ஸோ ஸ்டேக் ஃபேக் இஸ் அ ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் தென் கொஷின் நம்பர் டி இஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இங்கே யார் வந்து பவர் அண்டு ஸ்ட்ரென்த்தினுடைய ஒரு குறியீடாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க த உமன் த உமன் இஸ் ஆஃப் டுடே இஸ் த சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் வாட் இஸ் த வேர்ட் ஸ்டேக் மீன் ஸ்டேக் அப்படின்னா என்ன ஸ்டேக் மீன்ஸ் ரிஸ்க் டேக்கிங் ரிஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்டேக்குங்கிறது ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது இங்கே அர்த்தம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபேக் ஃபேக் என்றால் என்ன ஃபேக் மீன்ஸ் டூப்ளிகேட் ஆர் அண்ட்ரியர் அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் தான் ஃபேக் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் ஜி கொஷின் மென்ஷன் த ரைம் ஸ்கீம் ஆஃப் தீஸ் லைன்ஸ் இந்த போயமில் இந்த ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடிய ரைம் ஸ்கீம் நம்ம போயம்லேயே சொல்லியிருக்கிறோம் ஏ பி சிசி ஏன்னா ஏவும் பியும் வேறு வேறு மாதிரியான ரைமிங்கில் இருக்கிறதுனால சிசி அது வந்து கிளாஸில் இருக்கிற ரெண்டு லைன் வந்து ஒரே மாதிரியான ரைமிங்கில் வரதுனால சிசி கொஷின் நம்பர் டூ சம்மர் ஆஃப் லைஃப்

ஹவு டஸ் ஷீ டேக் லைஃப் வாழ்க்கையில் வாழ்க்கையை அவள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாள் இப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஷீ டேக்ஸ் லைஃப் ஆப்டிமிஸ்டிகலி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஆப்டிமிஸ்டிகலாகவே அந்த வாழ்க்கையை அவங்க எடுத்துக்கிறாங்க அண்ட் தென் கொஷின் நம்பர் சி வாட் டஸ் ஷீ மீன் பை ஸ்ப்ரிங் வில் கம்மகைன் ஸ்ப்ரிங் வில் கம்மகைன் அப்படின்ற வார்த்தையை அவங்க என்ன சொல்கிறாங்க எதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க இட் மீன்ஸ் குட் டைம்ஸ் ஆஃப் லைஃப் வில் கம் அஹ் வாழ்க்கையில் நமக்கு தேவையான நல்ல நேரங்கள் வரும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்ப்ரிங் வில் கம் அஹன் அப்படின்ற வேர்டை பயன்படுத்துகிறாங்க அடுத்த கொஷின் ஹூ இஸ் ஷீ இன் தீஸ் லைன்ஸ் இங்கே ஷீங்கிறது யாரை குறிக்கும் ஷீ இஸ் அ விமன் ஆஃப் டுடே இன்றைய கால பெண் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெண்ணை தான் இந்த ஷீன்றதை இங்கே சொல்கிறாங்க அடுத்த கொஷின் ரைட் த லைன்ஸ் தட் expresses ஹோப் ஆஃப் குட் டைம்ஸ் ஒரு நல்ல நேரங்கள் நமக்கு வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைக்கு உணர்த்தக்கூடிய வரிகள் இந்த போயமில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க த லைன் தட் எக்ஸ்ப்ரெஸஸ் ஹோப் ஆஃப் குட் டைம்ஸ் இஸ் ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் ஸ்ப்ரிங் மீண்டும் வரும் அப்படின்றது தான் வந்து ஹோப் ஆஃப் குட் டைம்ஸ் நல்ல நேரங்கள் வரும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க ஹூ ஆஸ் நோ ஃபியூர் யாருக்கு பயம் இல்லை த விமன் ஆஃப் டுடே இன்றைய கால பெண்களுக்கு அஸ் நோ ஃபியர் பெண்களுக்கு பயம் இல்லை நெக்ஸ்ட் கொஷின் ரைட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த ஃபஸ்ட்டு லைன் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கக்கூடிய அலிட்ரேட்டட் வேர்டு என்னென்னா சம்மர் சி ஸ்ப்ரிங் ச ச ச அந்த மூணுமே ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷனில் வர்றதுனால சம்மர் சி ஸ்ப்ரிங் அப்படின்றது நம்ம அலிட்ரேஷன் வேர்டை ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறத எடுத்துக்கிறோம் அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைனில் பயன்படுத்திருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் இவங்க வந்து சம்மரை கம்பேர் பண்ணுறாங்க அதாவது ஹார்ட் டைம்ஸை குட் டைம் கூட கம்பேர் பண்ணுறாங்க அதாவது ஸ்ப்ரிங்கு கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படி கம்பேர் பண்ணுறதுனால ஆஸ் அ லைக்குன்ற விஷயங்கள் இல்லாமல் ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணுறது தட் இஸ் கால்ட் மெட்டாஃபர் ஸோ இங்கே அவங்க ஃபர்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற வார்த்தை மெட்டாஃபர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்ஷன் த ரைம் ஸ்கீம் அண்ட் ரைம் வேர்ட்ஸ் ஆப் திஸ் லைன் ஸ்டான்ஸ் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுமே ஒரே மாதிரி இருக்கும் முதல் லைனில் தவிர அது வந்து இரண்டாவது லைனை மூன்றாவது லைன் தேர்ட் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் லைன் இஸ் அ பீயிங் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா ஸோ தட் இஸ் அ ஏ b b பி இஸ் அ ரைம் ஸ்கீம் ஃபார் தட் கொஸின் நம்பர் த்ரீ ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஆர் ஃபெய்த் அண்ட் a key இஸ் everything கீ டு எவ்ரி திங் ஷே இஸ் ஷீ டிஸ்பைட் த சைஸ் அண்ட் is அண்ட் in her faith ஸ்ட்ராங் இன் ஆர் ஃபேத் question நம்பர் ஒன் What is she strong about? இவங்க எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்றது கேட்குறாங்க ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஆர் ஃபேத் அண்ட் பிலீப் அவளுடைய நம்பிக்கையிலையும் அவளுடைய வச்சுருக்கிற ஹோப்லேருந்து தான் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவும் ஒரு உறுதிப்பாடோடு இருக்கிறாங்க ஹவு டஸ் ஷீ டீல் த அட் அட்வர்சிட்டிஸ் இன் லைஃப் ஷி டீல்ஸ் த அட்வர்சிட்டிஸ் த வித் பர்சிஸ்டன்ஸ் ஒரு அடைவுகளோடு அவங்க முயற்சித்துட்டுருக்காங்க எல்லா ஒரு விஷயத்தையும் ஒரு பர்சிஸ்டன்ஸோட ஓகே அண்ட் இஸ் ஷீ கம்ப்ளைனிங் அபவுட் த ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் அவங்க வாழ்க்கையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா நோ ஷீ இஸ் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் த ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் கொஷின் நம்ப நெக்ஸ்ட் கொஷின் பிக் அவுட் த வேர்ட்ஸ் தட் இ ஷோஸ் தட் ஷோ ஹேர் கிரிட் அவங்களுடைய கிரிட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ராங் அண்டு ஃபோன் கிரிட் இருக்கணும் அதாவது ஒரு உறுதிப்பாடு இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா சொல்லப்படணும் இன்னும் டீப்பாக சொல்லப்படோம்னா கெத்துன்றாங்க இல்லையா தட் இஸ் அ கிரிட் அவங்களுடைய கிரிட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராங் அண்டு ஃபோன் ஹூ இஸ் ஸ்ட்ராங் இன் ஆர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் யார் வந்து அவங்களுடைய ஃபேய்த்தில் ஸ்ட்ராங்காகவும் பிலீஃபாகவும் இருக்கிறாங்க அவங்க ஸ்ட்ராங்காகவும் ஃபெய்த்தாகவும் அதாவது பிலீஃபாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா த விமன் ஆஃப் டுடே இஸ் ஸ்ட்ராங் இன் இன்ஆர் ஃபெய்த் அண்ட் அ பிலீஃப் இப்போ என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே உமன் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது விமன் ஆஃப் டுடேன்ற வார்த்தை தான் அங்கே கொடுத்தாக்கணும் ஏன்னா இன்றைய கால பெண்களை பற்றி தான் பொய் முழுக்கவே இருக்குது அதனால் ஒவ்வொரு லைன்லேயும் த விமன் ஆஃப் டுடேங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க அண்ட் தென் வாட் இஸ் மீன் பை த வேர்ட் persistence, இயர் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் இட் மீன்ஸ் கண்டினியூஸ் எஃபோர்ட் அதாவது தொடர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சி இங்கே விடாமுயற்சிக்கும் இங்கே persistence, அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்த G, pick out the words, that ரெஃபர் டு சஃபரிங் ஆஃப் சஃபரிங்ஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க சைஸ் groans அண்டு மோன்ஸ் வெக்கங்கள் அவமானங்கள் முனகல்கள் அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பிதற்றக்கூடிய பிதற்றல்கள் இது எல்லாமே அவங்க அங்கே வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்புகளை பற்றி பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அண்ட் தென் பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடிய அலிட்ரேட்டட் வேர்ட் தேர்ட் லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஸ் சைஸ் சைட்ஸ் அது மட்டுந்தான் இருக்குது ஃபோர்த் லைனில் ஃபெய்த் ஃபோம் ஃபெய்த் ஃபோர் ஃப ஃபர் அப்படின்ற வேர்ட் எடுக்கிறதுனால இங்கே எஃப் அதாவது ஃபெய்த் ஃபேம்ன்றது அலிட்ரேட்டட் வேர்ட் நெக்ஸ்ட் கொஷின் வாட் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ் யூ ஃபைண்ட் இன் தீஸ் லைன்ஸ் இதில் என்னென்ன விதமான ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ரைமிங் வேர்ட்ஸ் மோன்ஸ் பில்லிப்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ரைமிங் வேர்டில் ரெண்டு வரிகள் வந்து ஒரே மாதிரி இருக்குது என்னென்ன அப்படின்னா மோன்ஸ் பெல்லிப்ஸ் அதாவது தேர்ட் லைனோ ஃபோர்த் லைனோ ஸோ வாட் இஸ் அ ரைமிங் ஸ்கீம் அதனால் இதனுடைய ரைமிங் ஸ்கீம் ஏ பி சிசி நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பார்ட் ஷீ இஸ் அ லைனஸ் டோன்ட் மிஸ் வித் ஹர் ஷி வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் எ ஸ்டார் டோன்ட் எவர் ட்ரை டு சோ ஆர் ப்ரைட் ஆர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஷி நோஸ் How to தாவ் யூ saw you, so பி வேர் ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் டூ த வேர்ட்ஸ் தா அண்டு சா மீன் ஹியர் தா அண்டு சா அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் தா and saw மீன் tackle and deal வித் க்ரியலிட்டி எந்த ஒரு விஷயத்தையும் எ எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் அவங்க ஒரு கை பார்க்கறதில் அதுவும் எப்படின்னா தைரியத்தோட ஒரு கை பார்க்கறதுல வல்லவராக இருக்கிறாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் த டோன் ஆஃப் த போய்டர்ஸ் இங்கே இந்த போய்ட்டஸ்னுடைய டோன் என்ன மாதிரியான ஒரு டோன் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா த டோன் ஆஃப் த போய்டர்ஸ் ஆங்க்ரி ஆங்க்ரி இப்போ டோன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த போயம் எழுதக்கூடிய மூட்ஸ் இருக்குது இல்லையா மூட் அப்படின்னா ஒவ்வொரு நிலைமைக்கும் ஒவ்வொரு விதமான மூட் இருக்கும் ஒரு சில போயம்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் மூடில் எழுதுவாங்க இன்னொன்று வந்து ரொமான்டிக் மூடில் எழுதுவாங்க இன்னொன்று சாரோ மூடில் எழுதுவாங்க இன்னொன்று பே பேலட் மூடில் எழுதுவாங்க அதே மாதிரி ஒரு சில போயம்களை வந்து கோவத்தினுடைய மூடில் எழுதுவாங்க இப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி எழுதக்கூடியது அதுதான் வந்து டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தன்னுடைய பெண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கோவமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் எங்கே ஆங்க்ரி டோன் அப்படின்றத இங்கே சொல்லலாம் நெக்ஸ்ட் கொஷின் ஊ இஸ் அ லைனஸ் லைனஸ் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க த உமன் ஆஃப் டுடே இன்றைய கால பெண்கள் இஸ் எ லைனஸ் இன்றைய கால பெண்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சிங்கங்கள் அப்படின்றதை இங்கே சொல்கிறாங்க ஹவ் இஸ் த விமன் டிஸ்கிரைப்டு இந்த ல ஸ்டான்ஸாவில் பெண்கள் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளார்கள் த விமன் இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ் லைனஸ் பெண்கள் என்பவர்கள் பெண் சிங்கங்களாக வர்ணிக்கப்பட்டுள்ளார்கள் இ ஒய் இஸ் த விமன் கம்பேர்டு டு ஏ லைனஸ் ஏன் வந்து பெண்களை பெண் சிங்கத்தை கூட கம்பேர் பண்ணுறாங்க லைக் எ லைனஸ் த விமன் இஸ் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் பெண் சிங்கங்களைப் போல பெண்களும் இங்கே ஸ்ட்ராங்காகவும் அது மட்டும் இல்லாமல் தைரியமாகவும் இருக்கிறாங்க ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் அயர் ஃபேமிலி அண்ட் இஸ் ரெடி டு டேக்கிள் அண்டு டீல் வித் த வித் பேட் டைம்ஸ் எப்படி வந்து பெண் சிங்கம் தன்னுடைய குடும்பத்துக்கே தேவையான உணவுகளை வேட்டையாடி கொடுக்குதோ ஆண் சிங்கங்கள் வேட்டையாடாது இது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா பெண் சிங்கங்கள் எப்படி வேட்டையாடி அந்த உணவை எல்லா சிங்கங்களுக்கும் கொடுக்குதோ அந்த மாதிரி பெண்ணானவள் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தைரியமாகவும் உறுதியாகவும் இருந்து போராடி தராங்க அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை அதாவது பெண் சிங்கங்களோட கம்பேர் பண்ணுறாங்க அடுத்த கொஷின் ஹூ டஸ் டஸ் த போய்டஸ் வாம் யார் வந்து இங்கே போய்ட்டர்ஸ் யாரை வந்து வான் பண்ணுறாங்க வான் பண்ணுறது வான் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது இது இதுக்கடுத்து இதெல்லாம் பண்ணாத அந்த மாதிரி சொல்லி வைக்கிறது இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா த போய்ட்டர்ஸ் வான் த பிராங்ஸ்டர்ஸ் இங்கே ப்ராங்ஸ்டர்ஸ் அப்படின்னா யாருன்னா ஏமாற்று பேர் வழிகள் அதாவது மிஸ்ஜிவர்ஸ் எல்லா ஒரு எல்லாரையும் வந்து தவறான முறையில் பயன்படுத்தி கொள்கிறவர்கள் பெண்களையும் சரி யாரையும் சரி எல்லாரையும் தவறான முறையில் பயன்படுத்திக்கிட்டு போகிறாங்க இல்லையா அவங்க பேரு தான் என்ன அப்படின்னா ஏமாற்று பேர் வழிகள் அதாவது பிராங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஹூ டஸ் யூ ரெஃபர் டு இங்கே யூங்கிறது யாரை குறிக்கும் யூ ரெஃபர்ஸ் டு த ரீடர்ஸ் தான் இவங்க யூ அப்படின்றது இந்த லைன் இந்த ஸ்டான்ஸாவில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஒய் ஷுட் வி நாட் ட்ரை டு ஹர்ட் ஏர் ப்ரைட் அண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏன் வந்து அவர்களுடைய பெண்களுடைய தற்பெருமையையும் அவங்களுடைய சுய மரியாதையும் உரசி பார்க்கக்கூடாது சோதித்து பார்க்கக்கூடாது பிகாஸ் ஷீ கேன் டேக்கிள் அண்டு டீல் வித் தோஸ் ஹூ ஹர்ட் ஹர் ப்ரைட் அண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏன் அப்படின்னா டேக்கிள் அண்ட் டீல் வித் தோஸ் ஹூ ஹர்ட் ஹர் ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக அவளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் ப்ரைடையும் யார் வந்து உரசி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பெண்கள் தருவாங்க அப்படின்றது தான் இந்த கொஷனில் சொல்கிறாங்க அடுத்த கொஷின் நேம் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் த ஃபர்ஸ்ட் லைன் முதல் லைனில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் மெட்டாஃபர் ஏன் இது மெட்டாஃபர் அப்படின்னா பெண்களை வந்து கம்பேர் பண்ணுறாங்க எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லைனஸ் சிங்கம் கூட கம்பேர் பண்ணுறாங்க ஆஸ் லைக் அப்படின்ற வார்த்தைகள் இல்லாமல் இதை கம்பேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் Metaphor. அடுத்த கொஸ்டின் பிக்அப் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த த தேர்ட் லைன் மூணாவது லைனில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய Alliterated வேர்ட் அது என்னென்னா சா செல்ஃப் அண்ட் தென் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அலிட்ரேட்டட் வேர்ட் அடுத்த கொஷின் மென்ஷன் த ரைம் ஸ்கீம் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீமும் ரைம் வோர்ட்ஸும் பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வோர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குது ஃபர்ஸ்ட் லைன்லேயும் செகண்ட் லைன்லேயும் வரக்கூடிய வார்த்தைகள் முடியக்கூடிய வார்த்தைகள் ஹர் பிராங்க்ஸ்டர் ஹர் ஹர் அப்படின்ற மாதிரி முடிகிறதுனால இதோடைய ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏஏபிசி அடுத்த கொஷின் பார்ட் ஷீ இஸ் டுடேஸ் உமன் டுடேஸ் உமன் டியர் லவ்ஹர் ரெஸ்பெக்டர்

விமன் ஷுட் பி ட்ரீட்டட் வித் லவ் அண்டு ரெஸ்பெக்ட் பெண் என்பவள் ரெஸ்பெக்டாகவும் அதாவது மரியாதையோடவும் அது மட்டும் இல்லாமல் அன்போடவும் அன்போடவும் நடத்தப்பட வேண்டும் அதாவது எந்த விதமான ஒரு ஹாரஸும் பெண்கள் மேலே திணிக்கக்கூடாது அப்படின்றத இவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் த போய்டர்ஸ் டு த ரீடர்ஸ் இப்போ இவங்க போயேட்டஸ் வந்து ரீடருக்கு என்ன மெசேஜ் தன்னுடைய போயம் மூலயமா சொல்ல வராங்க எந்த எதுக்காக இந்த போயம் த டெல்ஸ் எஸ் டுடேஸ் உமன் ஹாவ் ப்ரைட் அண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்றைய கால பெண்களுக்கு சுயமரியாதையும் ப்ரைடு தற்பெருமையும் நிறையவே இருக்குது ஸோ வீ ஷுட் லவ் ரெஸ்பெக்ட் அண்டு கீப்பர் நியர் அதனால் பெண்களை அன்பாகவும் மரியாதையோடவும் எப்பவுமே நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்றத தான் இந்த போயம் மூலிமா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அடுத்த கொஷின் வாட் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ் இங்கே என்னென்ன விதமான ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் டியர் நியர் இங்கே வந்து ரெண்டே ரெண்டு லைன் தான் கொடுத்துருக்கிறதுனால டியர் நியர் மட்டும் கொடுத்தாலே போதும் அதோடைய ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படின்றத மட்டும் போட்டால் போதும் ஓகே அதுக்கடுத்து நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த புக் பேக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது ஆன்சரோட இப்போ நம்ம பார்த்துடலாம் சி ஃபில் இந்த Fill in with a word in each of blanks to complete the summary of the poem. Every woman is beautiful in it. She is a symbol of power and strength. She is prone to put her life at risk. Every woman is true in expressing her love and she is never fake. She is very optimistic in her approach even at times of adversity she finds a ray of hope and uh, she continue to care for her defined ones she is a woman and uh, she has no fear she is a forceful and her faithful and believes she is never a quitter and uh, she is persistent uh, she is a ferocious like a lioness it is better for a prankster to stay away from her never should one try to bring a